தினமொரு வசனம் மத்தேயு 18வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் மனந்திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவதாக நம்மையும் நம்முடைய வாழ்க்கையையும் தேவனுக்கு முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்கள் என்று கூறுகின்றான். சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று. சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது என்பது நம்முடைய முழு வாழ்க்கையையும் தேவன் தம்முடைய சித்தத்திற்கு ஏற்ப செயல்படுத்துவதற்கு நம்மை அர்ப்பணிப்பதாகும். நம்முடைய ஆராதனை வாழ்க்கை இந்த அர்ப்பணிப்பின் அனுபவத்தோடு தான் துவங்க வேண்டும். தேவனை ஆராதிப்பது என்பது தேவனை அவர் விரும்புகிற விதமாக கனப்படுத்துதல் ஆகும். தேவனுக்கு நாம் கொடுக்க வேண்டிய முதல் மரியாதை துதி ஸ்தோத்திரங்களோ காணிக்கைகளோ அல்ல. அவருக்கு நாம் செய்ய வேண்டிய ஆராதனை அர்ப்பணிப்பின் ஆராதனை. மனந்திரும்புதல் என்ற மேலான தெய்வீக அனுபவத்தை உள்ளடக்கியதே அர்ப்பணிப்பு. தேவன் முதலாவது நம்மிடம் எதிர்பார்ப்பது நம்முடைய மனந்திரும்புதலையே. அநேகர் ஆராதனை என்பதற்கு மனவாஞ்சியும் துதி ஸ்தோத்திரமும் போதும் என எண்ணுகின்றனர். ஆனால் மனந்திரும்புதல் தான் தேவன் எதிர்பார்க்கும் முக்கிய தேவை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் பாவிகளையே மனந்திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். இயேசு கிறிஸ்து நம்மை ஒரு ஆராதனை கூட்டமாக மாற்ற அல்ல, நம்மை மனந்திரும்புதலை பெற்றுக்கொண்ட ஒரு பரிசுத்த கூட்டமாக மாற்றவே இந்த உலகத்தில் வந்தார். தேவனை கனப்படுத்துவதன் அல்லது மகிமைப்படுத்துவதன் அல்லது ஆராதிப்பதின் முதல் படி மனந்திரும்புதலே. மனந்திரும்புதலை தவிர்த்துவிட்டு வேறெந்த விதத்திலும் நாம் தேவனை ஆராதித்து அவரை கனப்படுத்த முடியாது. முதலாவது கர்த்தரை நாம் எந்த அளவு பாடி துதிக்கின்றோம் என்பது அல்ல. நாம் நம்முடைய பாவங்களை உணர வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவினால் பாவ மன்னிப்பும் பாவ விடுதலையும் அடைந்து அவரால் கழுவப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கையை பெற வேண்டியதன் தேவையை உணர வேண்டும். இந்த தேவையை உணர்ந்து நாம் இயேசுவுக்கு நம்மை அர்ப்பணிக்கும் அந்த முதல் படிக்கு வராமலே தேவனை ஆராதிப்பது என்பது அழுக்கு நிறைந்த உடையோடும் நாற்றமான உடலோடும் சென்று விசேஷமான ஒருவரை மாலையிட்டு வரவேற்பது போலாகும். அந்த வரவேற்பு அந்த விசேஷமானவரை வருத்தப்படுத்துமே அன்றி மகிழ்ச்சி அளிக்காது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் வெறும் ஆராதனை கூட்டமாக மட்டும் இராமல் உண்மையான மனந்திரும்புதலை பெற்று தேவனுடைய போதனைகளையும் ஆலோசனைகளையும் பிரதிபலிக்கும் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.